சாதாரணமா பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பெண்கள்னா வந்து சராசரியா நான் ஓவரால் பெண்களை பத்தி சொல்றேன். இப்போ வந்து பொறுக்கும் போது ஒரு குழந்தையோட மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அதே குழந்தை வளர வளர சொசைட்டி கிட்ட வாழும்போது அதோட சைக்காலஜி வந்து அங்க இருக்கிற பர்சன் பேஸ் பண்ணி மாறும். அதே கொஞ்சம் பப்ளிக் லைஃப் வரும்போது ஷை ஃபீலிங்ஸ் நான் பெண் அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட வெளியே வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது கல்யாணம் ஆகுறதோ கல்வி ஆகுறதோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு ரகமாக மாறிடும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே நடக்கிற விஷயம். சராசரியாக ஒரு பெண் அப்படின்னா அவங்களை பார்க்கறது வந்து செக்ஷுவலாக பார்க்கலாம். எப்படின்னா ஒரு பெண் குழந்தை கொடுப்பா, ஓகேங்களா? அதோட ஆணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற கடவுள் கொடுத்த படைப்பு. சரிங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் இது வந்து ஒரு நாலு டிவிஷனாக பிரிச்சுக்கிறேன். சைக்காலஜியில் வந்து அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் மூணு கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து வெளியே தெரியுதுங்க, இன்னொன்று வந்து மிருகம், இன்னொன்று வந்து என்னடானா தேவநிலை, அதாவது குறைபாடே இல்லாத ஒரு ஆதர்ச புருஷன். ஒவ்வொரு மனுஷனும் இந்த மிருக நிலையிலிருந்து, புரியுதா, அந்த ஆதர்ச நிலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகி ஏதோ ஒரு மாதிரியாக, அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஆன் ப்ராசஸ், ஆன் ப்ராசஸில் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பர்சனாலிட்டி அப்படின்னா கேரக்டர், அந்த வேர்டுக்கு வந்து வேர் சொல் என்ன தெரியுமா, பர்சோன் அப்படின்னா முகமூடின்னு அர்த்தம், புரியுதா? அதாவது வந்து சூப்பர் பர்சனாலிட்டி பார்னா நம்ம லோக்கல் பாஷையில் வந்து அழகு, பட் சைக்காலஜியில் வந்து கேரக்டர், கேரக்டர்ன்றதே ஒரு முகமொழி, புரியுதா? இப்போ வந்து இந்த பெண்களை பற்றி நீ வந்து கேட்ட, பெண்களும் இதே தான், மூணு கேரக்டர் இது. ஒன்று மாமலாக நம்ம பார்க்குற கேரக்டர், ஒன்று ஒரு பேய், இன்னொன்று ஒரு தேவதை. இப்போது ஒரு பொண்ணை வந்து இப்போ ஜெயலலிதா கிட்ட, ஜெயலலிதா கிட்ட எம்எல்ஏ இருந்தாங்க பார், அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரின்ட்டு, அந்த மாதிரி நீ ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்தினாக்கா அவள் வந்து தேவதையாயிடுறா. நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போனேன்னா கூட, யோ உடியா நீ இருக்கிறல்ல, நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறியா, நீ உக்காரியா அப்படின்வா. இதே வந்து இன்னொன்று வந்து என்னடான்னா, அந்த மிருகன்றது வந்து என்னடான்னா அந்த மேலே ஒரு தோல், அதுக்கு ஒரு தோல் இருக்கும், அது தாண்டி இருக்கும் அந்த மிருகம், போட்டு சொரணும்னு வச்சுக்கோ அந்த பேய் வெளியே வரணும், அது ஒரு ஐடியா. இன்னொன்று வந்து என்னடான்னா, இப்போ நீ என்ன, இப்போ வந்து இப்போ இது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேரும்போது இவங்ககிட்ட இருந்து 23 குரோமோசோமு, அங்கேருந்து 23 குரோமோசோம் போது சேர்ந்தால் தான் குழந்தை உற்பத்தி ஆகுதுன்றான். இதில் வந்து அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிற குரோமோசோம் இருக்குது இல்லை, அதே குரோமோசோம் தான் அதனுடைய கேரக்டரையும் நிர்ணயிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆணுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், பெண்ணுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். இது ஒரு வியூ. இன்னொரு வியூ, இப்போ வந்து நீ இந்த சிவசக்தி போட்டோ பார்த்துருக்கியா, பாதி ஆம்பளை பாதி பொம்பளை, அதுதான் உண்மை. அதாவது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறா, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளவும் ஒரு ஆண் இருக்கிறா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஆம்பளை, நீ உன்னுடைய ஆண்மையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கினே வரேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய அந்த கன்சம்ஷனை பொறுத்து 50 வயசுலையோ 55 வயசுலையோ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொம்பளையாக மாறுவ. எப்படின்னா குரலெல்லாம் கொஞ்சம் கீச்சு கீச்சுன்னு மாறிடும், புரியுதா? எல்லாம் இதெல்லாம் இந்த கட்டெல்லாம் தளர்ந்துடும். என்ன குத்துக்கால் போட்டு உட்காருவேன், குத்துக்கால் போட்டுன்னு சாப்பிடுவேன், பொண்டாட்டிக்கு வெங்காயம் வெட்டி கொடுப்பேன், அது வந்துடும். இதே ஆம்பளை வந்து பொம்பளை வந்து எப்படின்னா அவள் வாழ்நாளெல்லாம் வந்து தன்னுடைய பெண்தன்மையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரான், அதை கன்சம்ஷன் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது என்னடா வேண்டான்னா, அந்த 50 வயசு 55 வயசு ஆகும்போது அவளுக்கு மீசை வர ஆரம்பிக்கும், தாடி வர ஆரம்பிக்கும், குரல் ரஃப் ஆகிடும், புரியுதா? நடக்கிறப்போ கொஞ்சம் தாங்கு தாங்கு நடப்பா, ஏய் பார்த்த என்னான்வா, இப்போ யாரோ பையன் ஆண்டி நல்லா இருக்குது அப்படின்னு அப்படி பார்த்தான்னு வச்சு, ஏய் என்ன பார்க்குற, என்ன ரெண்டு ஷாட்டுக்கு தாங்குவியா அப்படின்வா. அதெல்லாம் வந்து ஆண் தன்மை. இது வந்து நம்ம கௌதம மேலே நடக்கிற மாதிரி, அதாவது வந்து இப்போ கௌதம புத்தர் சொல்கிறாரு, உண்மைன்றது அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நடுவில் இருக்குது, புரியுதா? இப்போ வந்து ஒரு பொம்பளை வந்து நம்ம எப்படி அட்டாக்அப் பண்ணலான்னா, அவளுக்குள்ள ஆண் தன்மை ஜாஸ்தியாக இருந்தா நம்ம பெண் தன்மையை வெளிப்படுத்தணும், அப்போ அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும்.
இதே சில பொண்ணுங்க வந்து ரொம்ப நாசூக்கா அப்படியே தொட்டா அப்படியே கண்ணி போற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுகிட்ட வந்து ஆம்பளை சிங்கம் மாதிரி பில்டப் பண்ணும். அங்க அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு பையனும் பொண்ணுகிட்ட தேடுறது வந்து தன்னுடைய அம்மாவை. புரியுதா? இவன் அவன் கேரக்டர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டு கேரக்டர்னு வச்சுக்கோ, இவன் பையனாவே மாறிடுவான். இல்லை அது சில்ற அன்மெச்சூர்டு கேரக்டர்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம வந்து பையனா மாறிடணும். புரியுதா? இப்போ இது உடம்பு குறைச்சி துணியாக அப்படியே சோஃபாவில் குப்பியாக போடுறது, அவத்த பேண்டெல்லாம் அப்படியே குப்பியாக போடுறது. புரியுதா? காத்தாலும் வெளியே போகிறப்போ ஃபோன் எங்கே வச்சேன்றது. அப்போ வந்து என்னடா ஆகணும்னா அவளுக்குள்ள இருக்கிற அந்த மதர் கேரக்டருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இப்படி ரகரகமாக டேக்கிள் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் முதல் கேள்வியிலே வந்து மூணு விஷயமா பிரிச்சிங்க. ஆமாம். முதல் விஷயம் வந்து தேவதை, ரெண்டாவது விஷயம் வந்து பேய், மூணாவது விஷயம் நீங்க பாக்குற மிக்சிங். நீ பாக்குறது அவ்வளவுதான். அப்படின்னா அதாவது பார்வையில நீ பாக்குறது கிடையாது, நீ எதை பாக்கணும்னு நினைக்கிறியோ அததான் அவ காட்டுறா. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது லவ், லவ்ங்கிறது வந்து என்னன்னாக்கா பிஃபோர் சேல்ஸ். இப்போ வந்து நீ ஒரு இது டெமோ காட்ட சொல்லி ஒருத்தனை வர வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏதோ பொருள் வாங்க போற, டெமோ காட்டுங்களேன் அப்படின்ட்டு. அப்போ எப்படி காட்டுவோம் அவனுக்கு டெமோ? அதான் மாதிரி, அதான் லவ். புரியுதா? நான் மேரேஜ்ன்றது வந்து என்னடா போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸ். இப்போ காத்தால் தான் டிவி வாங்கியிருப்பேன், மத்தியானம் 11 மணிக்கே புகை வந்துருக்கோம், ஷோரூமுக்கு போவேன், நான் புகை வந்துச்சுன்னு சார் இதெல்லாம் அப்படின்னு 4 மணிக்கு மேலே வாங்க சார் அப்படின்வோம். அதான் டிஃபரன்ஸ். அதாவது வந்து இங்கே வந்து எல்லாருமே, அதாவது வந்து ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை வந்து ஒரு இலக்காக வச்சுக்கின்னு வாழறான், ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணை இலக்காக வச்சுக்கின்னு பிரயாணம் பண்ணுறான். அதான் கல்யாணம். கல்யாணன்ற ஆணை வந்து என்ன ஆகுது, புஷ்ஷுன்னு ஆகிப்போம். புரியுதா அவனுங்க? அதாவது ஊட்டி பார்க்கணும், ஊட்டி பார்க்கணும்னு கிளம்புவான். இங்கிருந்து ஊட்டியில் போய் இறங்குறது என்ன ஆகிட்டான்னா, ஆமாம் வண்டிக்கு சைட் லாக் போட்டனா இல்லையா, கேட்டு போட்டணும் நான். இந்த கேஸ். இதுதான் பிரச்சனை. அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து என்னன்னா, இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு அம்மா வந்து கேட்சி, என் வீட்டுக்காரருக்கு நான் எது பண்ணாலும் பிடிக்கல, அவர் வேற ஒரு கனெக்ஷனில் இருக்கிறாருன்ட்டு. நான் தான் சொன்னேன், நீ இப்போ ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்றான் இல்லையா, அந்த 90 நாள் நீ எப்படி இருந்தியோ அப்படி மாறு, அவ்வளோதானே கட்டர் ஓவர். இங்கே வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா, இங்கே எல்லாமே வந்து துக்கப்பட்டவங்க தான், எவங்களும் சந்தோஷமாக இல்லை. எல்லா ஹார்ட்லேயும் ஒரு ரணம், அந்த ரணத்துக்கு வந்து ஏதோ அடி புணுக்கு பூசி இது மருந்து பூசி அடி வச்சுருக்கிறாங்க. என்ன அது வந்து சாமான்யமாக எவனும் எவனுக்கும் தொடர்ந்து காட்டுறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் பேச்சு, உன் பேச்சுன்றது வந்து என்னடான்னா இந்த கோழி இறக்கு மாதிரி, உன்னால் முடிஞ்சா இறங்குற விதத்தில் அந்த பக்கமும் அடி ரெண்டு தடவை தடவு அவங்க போயிடும். அதை விட்டுட்டு கோயில் இறங்க திருப்பிக்கின்னு இப்படி குத்தி கலெக்டர்னு வச்சுக்கோ, பேய் வெளியே வந்து. அதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. வா, இந்தியன் பிஎம், பாகிஸ்தான் பிஎம், ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு உக்காடுறாங்க. உக்காந்துதான் காஷ்மீரை பற்றி பேசக்கூடாது. பேசுனா அந்த பஞ்சாயத்து ஆறுமா அறாது. ஃபஸ்ட்டு என்ன பேசணும், ஏதோ டூரிஸ்ட்டுங்க வந்து போகிறது. புரியுதா அவனுங்க? நீங்கள் ஒன்றா எங்களுக்கு வந்து காஷ்மீரி கற்றுக் கொடுங்கன்றது, நாங்கள் ஒன்றா இங்கேருந்து இது ஒரு கலைக்குழு அனுப்புகிறோன்றது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் பேச்சு. அந்த மாதிரி லைஃப். அதாவது வந்து இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பா இது வாங்கிட்டா சூப்பரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் கூட ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு மெகாஃபோன் பார்த்தேன். அவன் சொன்னான், பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது, இதுலேயே மைக் இருக்குது, இதுலேயே ரெக்கார்டர் இருக்குது, இதுவே பிளேயரு, இதுவே எல்லாம் சொன்னோம், சூப்பராக இருக்குது, வாயில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இருக்கீங்க. புரியுதா? இங்கே வந்து ஒரு விஷயமோ ஒரு மனிதனோ ஒரு வசதியோ ஒரு வாய்ப்போ அது சீப் ஆகிறதுக்கு காரணமே என்னடானா, அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது அவைலபிள் இல்லைன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ப்ராஸ்டியூட்டு கிட்ட போகிறான், ப்ராஸ்டியூட்னா என்ன, அவளுக்கு 1000 இவன் ஒருத்தன், அவளுக்கு கணக்கே கிடையாது. ஆனால் அவன் வந்து ப்ரொஃபஷ்னல்னு வச்சுக்கோ, அது கூட தேஞ்சு போன நான் எல்லாங்கிறது அது வேற கிடையாது. அவள் ப்ரொஃபஷ்னல்னு வச்சுக்கோ, அவள் உனக்கு என்னென்ன தேவையோ, உனக்கு வெக்கம் பிடிச்சிருந்தா வெக்கம்,
நானும் முடிச்சிருந்தா நானும் எல்லாம் என்ன விஷயம் ஒரு லைட் தான் அங்க ஒரு டெட்லைன் இருந்து அந்த டெட்லைன் இல்லாத ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் நக்கிங் போயிடும் வேற ஒன்றும் கிடையாது அதாவது இப்ப ஓஷோ வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு எல்லா மாவனுக்கும் 50-55 வயசுல ஹார்ட் அட்டாக் வருமா என்னடா மேட்டர்னாக்கா இவன் ஃபர்ஸ்ட் வந்து லவ் கல்யாணம் லவ் கல்யாணம் அலையறான் இப்ப பெல்லிதாணி பிரசாத்னு ஒரு குடை வச்சு பாத்தியா அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவனுக்கும் கல்யாணமே ஆகல அவனுக்கு வேலை கிடைக்காத வரைக்கும் யாரை பார்த்தாலும் அப்பாய் பாவுண்டாடா ஜாப் வச்சுதா அப்பாய் பாவுண்டாடா ஜாப் வச்சுதா கேட்பான் அவனு ஜாப் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து இவன் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி பெல்லி அப்படின்னா பூச்சி வச்சு தாண்டாரா பெல்லி அப்படின்னா சூஸ்தா உண்டாரான்னு அந்த மாதிரி கிரமம் முடிச்சு விடுங்க இப்போ இது வந்து முடிஞ்சு போகுது கல்யாணம் முடிஞ்சு போகுது ஒருத்தன் பஞ்சாதிக்கிட்ட இருந்து தச்சிக்கணும் என்ன பண்ணணும் அப்போ அவனுடைய நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னடா ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் பக்கம் போயிடுறான் ஓடுறான் 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 அதனாலயும் உபயோகம் இல்லைன்னு அவனுக்கு சப்கான்சியஸா தெரிஞ்சு போகுது ஏதோ ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சு போகுது அது அப்படியே போய் நிற்கும் இப்போ அவனுக்கு தேவை ரெஸ்ட் என்னது அவனுக்கு தேவை ரெஸ்ட் அப்போ என்னடா ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் உடனே டாக்டர் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னுவார் அதான் விஷயம் வேற ஒரு வெங்காயமும் கிடையாது சரி நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கோடு போட்டு வாழுங்கன்னீங்கல்ல இப்போ நீங்கள் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு டெட்லைன் இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்களுக்கு சொன்னீங்க இப்போ நான் சொல்றது கேள்வா ஆக்சுவலா வந்து நான் பசங்க கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொல்லுவேன் ஒரு வீடு இருக்கணும் ரெண்டு காம்பவுண்ட் பஞ்சாதிக்கு ஒரு வீடு நம்மளுக்கு ஒரு வீடு அந்த காம்பவுண்ட் ஒரு சின்ன கேட் இருக்கணும் உனக்கு எப்போனா பஞ்சாதியை பார்க்கணும் போல இருந்தா ஒரு போன் வாமா உன்னை பார்க்கணும் போல இருக்குது பஞ்சாதிக்கு பார்க்கணும் போல இருந்தா ஏன்பா கொஞ்சம் வந்து போயேன்பா அப்படின்னோம் இதான் மச்சான் லைஃப் அப்படின்னு சொல்லுங்க புரியுதா அவனுங்க இப்போ இதே வந்து ஆம்பளை ஒரு ஊர்ல பொம்பளை ஒரு ஊர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னடா பண்ணுவாங்கடானா இந்த ஏழு இவன் இன்னா விருப்பம் ஏத்தினாலும் மொத்தத்தையும் சேர்த்து வச்சுக்குவான் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மாதிரி இவோ இந்த ஏழு நாளா என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வச்சுக்குவா அவன் வந்து இறங்கின உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவா ஆமா எங்க தம்பிக்கு இது மாதிரி வேலைக்கு சொல்லியிருந்தேனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாக்கா நீ தெரியாது ராங் நம்பர் இல்லையாமே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான் இது வந்து எப்படினாக்கா குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை குற்றம் இல்லாத மனுஷனே கிடையாது இப்போ திருவள்ளுவர் கூட என்னடா சொல்கிறாரானா ஒரு விஷயம் எடுத்துக்கோ நல்லது கெட்டது பார் நல்லது மெஜாரிட்டி ஆகுதா ஓகே கெட்டது மெஜாரிட்டி ஆகுதா டூ டூ ஷார்ட்டா அதாவது இங்கே எல்லாமே தள்ளதாங்குது இருட்டு வெளிச்சம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துதான் இருக்குது இது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அவன்தான் சில பேர் தோத்து போய் புரிஞ்சுக்கிறான் சில பேர் ஜெயிச்ச பிறகு புரிஞ்சுக்கிறான் சில பேர் யுத்தமே செய்யாமல் புரிஞ்சுக்கிறான் அதாங்க ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்மள மாதிரி ஆளெல்லாம் வந்து நான்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் பார்த்தே புரிஞ்சுக்குவேன் ஓ இது இவ்வளோதானா ஓகே எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம்பா எல்லாம் அள்ளி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி சத்து பேட்டெல்லாம் ரத்தம் தூக்கின்னு போகிறாங்களா அவங்க வீட்டுக்கு தூக்கின்னு போனால் அவங்க போட்டால் டிவி பார்த்துக்கிட்டு தான் மியூட் கூட பண்ணலையாம்பா என்னது டிவியை மியூட் கூட பண்ணல அந்த சோஃபாவில் படுக்க வைக்க நினச்சான் இது மாதிரிலாம் நடக்கும் புரியுது அவனுக்கு இப்போ வண்டிக்கு ஷாக் அப்சர்வர் இருக்குதா இப்போ டிவிக்கு வந்து இது வைக்கிறானா ஸ்டெபிலைசரு அந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நீ சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகிட்டினாக்கா ஒன்றும் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அதான் இங்கே நம்ம மக்கள் வந்து எப்படினா இப்போ 5 வண்டி வாங்குறோம் 10 வண்டி வாங்குறோம் கூட்டி குத்துவோம் காட்டி குத்துவோம் கொலக்காரன் கேப் மாதிரி எல்லாமே என்னடா நினைப்பான்னா நான் மனசறிஞ்சு யாருக்கும் ஒன்றும் கெட்டது பண்ணலப்பாங்க தான் நினைப்பான் அதனால எனக்கு நல்லதே நடக்கும் கெட்டது நடக்காது அப்படின்னு நினைக்கிறான் நடக்கும்போது ஷாக் ஆகிடுவான் நான் என்ன சொல்கிறேன் ஷாக்கை குறை ஷாக்கை குறையின்றேன் அவ்வளோதான்